smileytrips.com, the domestic and international tour expert. Download smileytrips.com app for all your travel needs. மாலி அண்ட் மாண்டி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் வெங்கட் பிரபு மற்றும் கௌரி ஜி கிஷான் நடிப்பில் அடியே வெற்றி நடி போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். 69th நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் ஃபார் 2021 அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து எல்லாருக்கும் பயங்கர குஷி அப்படின்னு தான் சொல்லணும். அதுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் குறிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அல்லு அர்ஜுனுக்கு கிடைச்சதுதான். புஷ்பா படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. அதாவது தெலுங்கு ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு பயங்கர குஷியில இருக்காங்க. அண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அல்லு அர்ஜுன் அந்த புஷ்பா டீம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படியே தூக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எல்லாம் பயங்கரமா சர்க்குலேட் ஆயிட்டு இருந்ததுல அல்லு அர்ஜுனோட சந்தோஷத்தை பார்க்கும் போது ஏதோ நமக்கே அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேக் எல்லாம் கட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விஷ் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருந்தது. இதுல ரொம்பவே ஒரு கியூட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க வைஃப் பாத்தீங்கன்னா அப்படி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்களோட சந்தோஷத்தை ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட பையனும் பொண்ணும் பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷமா விஷ் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்துல விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கண்டிப்பா புஷ்பா 2 படத்துக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கண்டிப்பா கிடைக்கதான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதனாலேயே புஷ்பா 2 படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் எகிரிட்டே இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் ஆலியா பட் அண்ட் கிருத்தி சனோனுக்கு கங்குபாய் கத்தியாவாடி அண்ட் மீமி படங்களுக்காக கிடைச்சிருந்தது. அண்ட் புஷ்பா படத்துக்கே பார்த்தோம்னா பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்ட் தேவிஸ்ரீ பிரசாதுக்கு கிடைச்சிருந்தது. அவரும் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு, சோசியல் மீடியால போட்டிருந்தாரு. அண்ட் RRR என்ன மாதிரி கலக்குச்சு அப்படிங்கறது தெரியும்ல, 6 அவார்ட்ஸ் அப்படியே அள்ளி தூக்கிட்டு வந்திருந்தது. சோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம மாதவன் டைரக்ட் பண்ணிருந்த ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் படத்துக்குமே நேஷனல் அவார்டு கிடைச்சிருந்தது. சோ மாடி வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இப்போ ஒரு போஸ்ட் பண்ணிருக்காரு, அதாவது பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருந்தது இல்லையா அந்த கேட்டகரியில. தொடர்ந்து என்ன போட்டிருக்காருன்னா, 5 வருஷம் உழைப்பு, வலி, ரத்தம், வேர்வை இதெல்லாமே ஒரு செகண்ட்ல காணாம போயிடுச்சு. நான் நம்பி சாரோட மூஞ்ச பார்த்ததும் அவரோட சந்தோஷத்தை பார்த்ததுமே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணதுமே நான் ஸ்பீச்லெஸ் ஆயிட்டேன், ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு செலிபிரிட்டிஸும் அவங்களோட சந்தோஷத்தை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பட் தமிழ் ஆடியன்ஸுக்குல ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது கர்ணன், ஜெய்பீம், சார்பட்ட பரம்பரை படம் எல்லாம் வந்திருக்கணுமே, அவார்டு வாங்கியிருக்கணுமே, இதெல்லாம் வாங்காம மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கவலை கண்டிப்பா இருக்கதான் செய்து. பட் பரவாயில்ல, அடுத்த டைம் நாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. சரி ஓகே, இப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. smileytrips.com, the domestic and international tour expert. Download smileytrips.com app for all your travel needs. மாலி அண்ட் மாண்டி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் வெங்கட் பிரபு மற்றும் கௌரி ஜி கிஷான் நடிப்பில் அடியே வெற்றி நடி போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.